ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் குயின். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு தான் ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா எப்படி ட்ராக் பண்ணுறது நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதனால் பார்க்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாமே நான் போகிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்போர்ட் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ஹெட்செட் அடிக்கிறதுக்கு மெயினான பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் தான். அந்த மூமெண்ட் ஸ்பீட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹெட்செட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி ஹெட்செட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக அழகாக வித்தியாசமாக தெரியும். பிசி லெவலாகிற மாதிரியே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் விளாடுவோம். பிசி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் மூமெண்ட் ஸ்பீட் இருந்தால். ஓகே, இப்போ என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜே கேரக்டர் தாங்க யூஸ் பண்ணுறேன். என்ன அது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரீலோட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கெல்லி கேரக்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் உங்களுக்கே தெரியும் இது ரன்னிங் பவர் இருக்கும். அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரோனா யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரோனா தான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரோனா யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைடெக் யூஸ் பண்ணுறேன். ஹைடெக் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மெடிக்கல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹைடெக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆக்டிவ் ஸ்கில்லுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலக் யூஸ் பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னா ஹலக் வந்து இப்போ உங்களுக்கு மெடிக்கெட் குறைஞ்சிட்டு வச்சுக்கோங்க. அந்நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலக் போட்டு மெடிக்கெட்டும் ஏற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலக் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் க்ரோனா யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலோ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. ஓகே, அப்போ நான் ஊக்காங் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஊக்காங் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் கூட இருக்கலாம். மூமெண்ட் ஸ்பீடுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரையும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிக்கோ அந்த கேரக்டர் யூஸ் பண்ணால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹலோக் தான் யூஸ் பண்ணுறது பெட்ருன்னு சொல்லுவீங்க கைஸ். ஓகே, இப்போ எப்படி ஹேக்கர் லெவலில் ஹெட்செட் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் தாங்க ஹேக்கர் லெவலில் ஹெட்செட் அடிக்கலாம். ஹேக்குனா கிடையாது, நார்மலாக நீங்கள் ட்ராக்கில் தாங்க சூப்பராக வேறு லெவலில் அடிக்கலாம். சும்மா அடிக்க ட்ராக் பண்ணவே பார்த்தா ஃபுல்லாக ஹெட்டில் தான் போகும், வேறு எங்கேயும் பாடியில் கூட படாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெட்செட் தான். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் தான் கைஸ் ஒன் டேப் கிங்னே சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் இருக்க டிப்ஸ் எல்லாம் அதனால் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ விதமான டைப்ஸ் இருக்குது. மொதல் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நேராக ஹெட்செட் பண்ணுறது. நேராக எதுக்கு ட்ராக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எனிமி பார்த்தீங்கன்னா நேராக வந்துக்கிட்டு இருக்கா, அந்நேரம் பார்த்தீங்கன்னா நேராக ஹெட்செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு நேராக இருக்கா. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக தூங்கினே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹெட்ஷாட் போயிடுச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெட் டாட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தர கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ராக் பண்ணும்போது நேராக போய் ஹெட்ஷாட்டில் விழுவோம். இப்போ நீங்கள் வேறு எங்கேயா சைட்லேயோ கொஞ்சம் மேலே வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்ஷாட் விழுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் தொடர்ந்து மூணு கீழே அடிச்சுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் எதுவுமே பார்த்தீங்க டேமேஜ் எதுவுமே கிடையாது. இல்லை மூணுமே பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் தான். பார்த்தீங்கன்னா எனிமி லெஃப்ட் சைடில் இருக்க லைட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி தூக்கி விட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஹெட்ஷாட்டில் போய் விழுந்துச்சு. லைட்டாக தான் ட்ராக் பண்ணேன், ரொம்ப போய் இழுத்துக்குனா ஃபுல்லாக இழுக்கேன். லைட்டாக தான் அந்த பாக்ஸ் வரையாக தான் இழுத்தேன். பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாட் விழுந்து பார்த்தீங்கன்னா முதல் ரைட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டில் வந்து அப்படியே லைட்டாக தூக்கி விட்டேன். பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் விழுந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டக்கு டக்குன்னு ஒரே குதிச்சிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நின்று உரத்தை அடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனக்கு எனிமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு முடிஞ்சால் ட்ராக் பண்ணி பாருங்கள் எப்படி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் போச்சு. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கேன். அனியாக பார்த்தீங்கன்னா லைட்டாக லெஃப்ட்டில் இழுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி விடணும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹெட்ஷாட் அடிக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம்னா கிடையாது. சிம்பிளாக அடிச்சு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா எனக்கு நேராக ஓடிக்கிட்டு இருந்தால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக ஒரு தூக்கு தான் கைஸ். ஈஸியாக பார்த்தீங்கன்னா மண்டையை பிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் டாட் தான். பார்க்கவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கைஸ் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜம்ப் பண்ணி அடிக்கிறது, எப்படி மூமெண்ட்டில் அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இனிமேல் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா வீடியோமே நான் போட போகிறேன். ஆனால் நம்ம சேனல் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அதான் பற்றி நம்மளுக்கு மெயின். நான் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டிங்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 100ல தான் எல்லாமே, 100ல தான் இருக்கும் எல்லாமே. அப்புறம் ரெட் டாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கோங்க. இந்த இதுனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் இஷ்டம், இது எல்லாமே உங்கள் இஷ்டம். இது பார்த்தீங்கன்னா என்னோட செட்டிங்ஸ் தகுந்த மாதிரி எனக்கு வச்சிருக்கேன். ஓகே, என்னோட பவர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் வச்சிருப்பேன். என்ன சின்னதாக வச்சு தான் கொஞ்சம் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பவர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக வச்சு விளையாடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா பல பல கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகிரும். என்னோட பவர் சைஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இட்டுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக பழக பழக பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு. அதே மாதிரி பவர் சைஸ் பட்டன் ரொம்ப பெருசாக இருக்கு. என்ன பெருசாக வச்சுன்னா ட்ராக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சு ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண சுத்தமாக வரல. கொஞ்சம் சிறுசு வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்க முடிஞ்சு. நீங்களும் பவர் சைஸ் பட்டனை குட்டியாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா, ஒர்க் அவுட் ஆகலையாங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கும் தெரியும்.
இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உட்பக்கரே அப்புறம் டெசர்டிக் கிளவுஸ் தான் மெயினாக அடிச்சிக்கேன். டெசர்டிக் கிளவு அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கிடையாது. டெசர்டிக் கிளவு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த ரெட் டாட் பார்த்தீங்கன்னா தரை கீழே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் அடிக்கும்போது சும்மா நேராக எனிமி மண்டையில் போய் அப்படியே தெரிச்சு விடும். எல்லோரும் சொல்லுவாங்க டெசர்டிக் கிளவு அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா M500 வச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நான் பார்த்திங்கன்னா ஆன் வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த ஹெட்செட்னே உங்களுக்கு எந்த ஹெட்செட் ரொம்ப பிடிச்சிச்சின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கான கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஜிபி ரேம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் எத்தனை ஜிபி ரேம் மொபைல் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஹெட்செட்னா அடிச்சது பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி ரேமில் அடிச்சிருப்பேன், 2 GB இல்லை 4 GB இல்லை 6 GB அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன ஜிபி ரேம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.